பிபிசியின் இது உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் பதவியேற்பு கடும் சவால்கள் காத்திருப்பதாக கூறும் அரசியல் ஆய்வாளர்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு ரஃபாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலர் உயிரிழப்பு ஹெய்ட்டியில் ஆயுதம் தாங்கிய கும்பல்களால் பெரும் வன்முறை சிறைச்சாலையில் இருந்து ஏராளமான சிறை கைதிகள் தப்பி சென்றுள்ள நிலையில் அவசர நிலை அறிவிப்பு வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மைக்கேல் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் பதவியேற்றுள்ளார் இரண்டாவது முறையாக இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு ஆதரவான எதிர்க்கட்சிகளின் பதில் என்ன மற்றும் பிரதமராக ஷபாஷ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டது எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று இஸ்லாமாபாத்தில் இருந்து பிபிசி செய்தியாளர் சுமைலா ஜாஃப்ரி விளக்குகிறார் எனக்கு பின்னால் இருக்கும் அதிபர் மாளிகையான இந்த கட்டடத்தில்தான் பாகிஸ்தானின் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட சிறப்பு விழாவில் ஷபாஷ் ஷெரீப் பிரதமராக பதவியேற்றார் அதிபர் ஆரிஃப் அல்வி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஷபாஷ் ஷெரீப் இந்த இரண்டாவது ஆட்சிக்காலத்தில் பல கடும் சவால்களை எதிர்கொள்வார் என அரசியல் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இம்ரான்கான் வெற்றி பெற்று பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட போது நவாஸ் ஷெரீஃப் மற்றும் அவரது மகள் உட்பட அவரது கட்சியின் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அரசியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டனர் இப்போது இம்ரான்கானும் அவரது கட்சியும் அதிக நிலையில் உள்ளனர் ஆனால் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரி இ இன்சாஃப் எனும் பிடிஐ கட்சி நாடாளுமன்ற களத்திற்குள் அரசியல் செய்ய முடிவு செய்திருப்பதுதான் இந்த இரண்டு நிலைக்கும் இடையிலான வேறுபாடு எதிர்ப்புகள் மற்றும் மோசடி தேர்தல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பிடிஐயின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா செயல்முறைகளிலும் பங்கேற்றனர் பிரதமர் உட்பட அனைத்து பதவிகளுக்கும் வேட்பாளர்களையும் நியமிக்க தொடங்கினர் பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் சவால்களை புதிய பிரதமர் எவ்வாறு சமாளிப்பார் அரசு எவ்வாறு முன்னேறும் பதவிக்காலத்தை காலத்தை வைத்துக் கொள்ள முடியுமா ஆகிய கேள்விகளை அனைவரும் கேட்கின்றனர் இதற்கான பதில்கள் காலப்போக்கில்தான் தெரியவரும் வாழும் மக்கள் பசி பட்டினியால் தவிப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் காசா பிராந்தியத்தில் மேலும் அதிக அளவில் உதவிப் பொருட்கள் வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் குறைந்தது ஆறு வாரங்களுக்கு அங்கு போர் நிறுத்தத்தை அமலாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக ஹமாஸ் குழுவின் பிரதிநிதிகளும் அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ளனர் இந்நிலையில் காசாவில் பணைய கைதிகளாக உள்ள அனைவர் குறித்தும் முழு தகவல்கள் அடங்கிய பட்டியல் அளிக்கப்படும் வரை தாக்குதல்களை தொடரப்போவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதேவேளையில் தொடர் குண்டுவீச்சு நடத்தப்படுவதால் தங்களால் இஸ்ரேலிடம் முழு பட்டியலையும் அளிக்க இயலாது என்று ஹமாஸ் குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கடந்த வார இறுதியில் ரஃபாவில் இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் இரட்டை குழந்தைகள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் பிபிசி செய்தியாளர் ஓர்லா கொரின் வழங்கும் இந்த தொகுப்பில் வரும் சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கிறோம் போர் நிறுத்தம் சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்பில்லை ரஃபாவில் மற்றொரு துயரமான இழப்பு அபு அன்சார் குடும்பத்தைச் சேர்ந்த இருபது பேருக்கு பாலத்தீனர்கள் துக்கம் அனுசரிக்கிறார்கள் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் கொல்லப்பட்டனர் என்று மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் காசாவின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இறந்தவர்களில் ஐந்து மாத இரட்டை குழந்தைகளும் அடங்குவர் நைம் மற்றும் விசாம் இருவரும் தங்களுடைய உறவினர்களுடன் படுக்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் தாய் ராணியாவின் பத்து ஆண்டுகள் காத்திருப்பு மற்றும் மூன்று செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைகளுக்கு பிறகு இருவரும் பிறந்தனர் இப்போது அவரால் தனது குழந்தைகளின் ஆடைகளை மட்டுமே தொட்டிலில் இட முடியும் போர் தொடங்கியபோது போது நான் அவர்களை பெற்றெடுத்தேன் அவர்களுடன் போதுமான மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க முடியாமல் போனது எனக்கு வேறு யாரும் இல்லை அவர்கள் தந்தையுடன் சென்றுவிட்டனர் நாங்கள் அப்போது தூங்கிக் கொண்டிருந்தோம் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறிவருகிறது வீட்டில் சுமார் முப்பத்தி ஐந்து பேர் இருந்ததாக ஃபாரூக் அபு ஹம்சா கூறுகிறார் அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் போராளிகள் என்று யாரும் இல்லை மூன்று அல்லது நான்கு மாடிகள் கொண்ட வீடு அவர்கள் மீது இடிந்து விழுந்தது என்று அவர் கூறுகிறார் இஸ்ரேலிலும் குடும்பங்கள் வேதனையில் உள்ளன அவர்களின் அன்புக்குரியவர்கள் காசாவில் உள்ள சுரங்கங்களில் சிக்கியுள்ளனர் பணைய கைதிகளை திரும்ப தாயகம் அழைத்து வர ஓர் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இஸ்ரேல் அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் மிகவும் அன்பான நபர் அவரது புன்னகையை பாருங்கள் அவருக்கு குடும்பம் மீது அதிக பாசம் உண்டு அவருக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் இது நரகம் போன்றது அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து நாங்கள் ஒரு சுழற்சியில் இருக்கிறோம் அந்த நாளை ஒட்டிய ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறோம் இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் உண்டு அவரை உயிருடன் மீட்டு கொண்டு வர வேண்டும் இது மட்டுமே முக்கியம் ஆனால் போர் நிறுத்தம் இல்லாமல் அல்லது பிற பணைய கைதிகளோ வீடு திரும்ப முடியாது காசாவில் தங்களது குழந்தைகளை புதைக்கும் ராணியா போன்ற தாய்மார்களுக்கு நிம்மதி இல்லை உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை ஆதரிப்பதற்கான திட்டங்களில் கவனம் செலுத்தும் விதமாக சீன நாடாளுமன்றத்தின் ஆண்டு கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தின் முடிவில் சீன பிரதமர் செய்தியாளர் சந்திப்பை நடத்த மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பாரம்பரியமான செய்தியாளர் சந்திப்பு முறை மாற்றப்பட்டுள்ளது மிகப்பெரிய அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது ஹெய்டி தலைநகரான போர்ட்டோ பிரின்ஸில் உள்ள மிக பெரிய சிறைச்சாலையில் ஆயுதம் ஏந்திய குழுவினர் வன்முறையில் ஈடுபட்டுள்ள நான்காயிரத்திற்கும் அதிகமான சிறை கைதிகளை விடுத்துள்ள நிலையில் அந்நாட்டின் அரசு அவசர நிலையை அறிவித்துள்ளது இந்த சம்பவங்களில் குறைந்தது பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சிறை வளாகத்தில் பல உடல்களை கண்டதாக சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன இந்த சிறை வன்முறைக்கு கண்டனம் வெளியிட்ட அரசு இதனை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளது வரும் புதன்கிழமை வரை இரவு நேர ஊரடங்கையும் அரசு அறிவித்துள்ளது பிரதமர் ஏரியல் ஹென்றி பதவி விலக என வன்முறையில் ஈடுபட்ட கும்பல்களின் தலைவர்கள் கோரி வருகின்றனர் ஹெய்ட்டி பிரதமர் கென்யாவுக்கு சென்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை அதிகரித்தது அதே வேளையில் பிரதமர் ஹென்ரி ஹெய்டிக்கு திரும்பிவிட்டதாக ஓர் மூத்த கென்னிய காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் போர்ட்டோ பிரின்சில் பிரின்ஸில் உள்ள ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளரான ஹெரால்ட் ஐசக் கூறும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம் உள்ள இரண்டு தடுப்பு மையங்களிலிருந்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியுள்ளதால் வரும் நாட்களில் மிகவும் குழப்பம் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஏற்கனவே சவால்களை எதிர்கொண்டு வரும் நகரத்துக்கு இது பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது எனவே இத்தருணத்தில் ஏராளமான கேள்விகள் எழுந்துள்ளன பெரும்பாலான முக்கிய குற்றவாளிகள் குறிப்பாக அதிபர் கொலையில் ஈடுபட்ட கொலம்பியா நபர்கள் போன்ற பலர் காவல்துறையினர் மற்றும் வன்முறையில் ஈடுபடும் கும்பல்களுக்கு இடையே சிக்கி இறக்கக்கூடாது என்று தொடர்ந்து சிறையில் இருக்க முடிவு செய்துவிட்டனர் மேலும் சிறையில் இருந்து தப்பிப்பதால் தங்களின் தண்டனை காலம் அதிகரிப்பதையும் அவர்கள் தவிர்க்க எண்ணியுள்ளனர் நிகழ்ந்த மிகுதியான வன்முறை சம்பவங்களில் இந்த அண்மைய சிறைச்சாலை வன்முறை மிக தீவிரமானது ஹெய்சியில் அண்மையில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது நிறைவாக போக்குவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்திய உலர்ந்த செடி கொடிகள் குறித்து பார்க்கலாம் அமெரிக்காவின் யூட்டா மற்றும் நெவேடாவின் சுற்றுப்புறங்களில் பரவி உள்ள உலர்ந்த செடி கொடிகளின் திரள் இது இப்பகுதியில் வலுவான புயல் தாக்கியபோது ஆயிரக்கணக்கான களை செடிகள் அடித்து வரப்பட்டு சாலைகள் மற்றும் வாகனங்களை மூடியதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது சால்ட் நகருக்கு தெற்கில் உள்ள வீடுகளுக்கு அருகில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு இவை காணப்பட்டன இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மட்டுமொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே